Guys, ellarkum vanakkam. Yen per Rajiv. Welcome to my channel. I am Rajiv Vlogs. And inikku vande oru superana oru product vaangirken. Oru romba excited ah irukken indha product nalanaala enakku vaarthigal sesam varadhu. I'm very sorry, but idhu vande indha product na vaangirken. Idhu vande na unbox panna poren. Already unboxing panniten. Idhu vande just packet mattum remove pannanum. Ungalukku theriyadhu enna product appindradhana nalla ipdi na vechirken. Ippo innum na pirikkala paathina. But indha product, my god, idhu vande enoda vande dream appadina na solalam. இந்த ப்ராடக்ட்காக கிட்டத்தட்ட நான் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். 20 இயர்ஸாக கூட எடுத்துக்கலாம், மோர் தென் 20 இயர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் 98 நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ப்ராடக்ட். இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் வெயிட் பண்ணது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 இயர்ஸ், 2006 நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ வெயிட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலாக அது கிடைக்கவே இல்லை. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கையில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் அது டைம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னால் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 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 எக்ஸைட்டட் ஹேவிங் திஸ் ப்ராடக்ட் இன் மை ஹேண்ட்ஸ் ரைட் நவ். வார்த்தைகளே வரலை. ஏன்னா இவ்வளோ வெயிட், அவ்வளோ சர்ச் பண்ணி நான் என்கிட்ட அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜை பிரிக்கலாம். அண்ட் பாக்ஸிங் கூட என்ன வந்தது நான் அப்புறம் சொல்கிறேன். அதை நான் காட்ட விரும்பலை. இது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே உங்களுக்கு காட்ட விரும்பலை. மேபி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா குட், பட் பார்த்தாலே தெரியலனா வாங்க ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லுவேன். என்னடா புதுசாக டிஸ்க்ளைமர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. எஸ் இதுக்கு வந்து டிஸ்க்ளைமர் தேவை கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் செல்லர் வந்து நிஜமாவே ஆசமான ஒரு செல்லர், சூப்பர் செல்லர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதிர்பார்க்காதெல்லாம் பண்ணார். அண்ட் இஸ் சச் எ நைஸ் காய். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் எஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் கூட என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்பவே மாட்டேங்க, அ பேக் ஆஃப் பிபிஸ் வந்து எனக்கு வந்து இறங்கியிருக்கு. இது கூட இது மட்டும் இல்லை, இது கூட என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் கைஸ், இது வணங்கி வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இது இதான் பார்த்தீங்கன்னா இது கூட வந்த விஷயங்கள். இது என்ன அது அப்படி நான் சொல்லிடுறேன். எஸ் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆஸ் ஆஃப் பிஸ்டல். ஆஸ் ஆஃப் பிஸ்டல் அப்படின்னா என்னென்னா இந்த பிஸ்டல் வந்து 6 mm பிளாஸ்டிக் பிபிஸ். இதெல்லாம் பிளாஸ்டிக் பிபிஸ் சொல்லக்கூடிய ஹை குவாலிட்டி பிபிஸ். ஏன்னா ஆல்ரெடி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி பிபிஸ். இது வந்து ஃபயர் பண்ணாதீங்க இந்த கனில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனில் வந்து ஹை குவாலிட்டி பிபிஸ், 6 mm பிளாஸ்டிக் பிபிஸ் வந்து ஃபயர் பண்ணோம். ஓகேங்களா, இது எதில் மேனுஃபேக்சர் பண்ணிருக்கேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஆஸ் ஆஃப் பிஸ்டல் கேஸ் ப்ளோ பேக். இதுதான் கேஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு கேஸஸ் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது, இதுதான் என்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்குது க்ரீன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல் தான் இப்போ நான் வாங்கியிருக்கிறது, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது. ஓகேங்களா, இது தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். என்ன செல்லர் அப்படின்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் அவரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லரோட டீட்டெயில் நான் ஆட் பண்ணுறேன். பட் இஸ் அ சச் எ நைஸ் செல்லர். அந்த செல்லரை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருஷமாக எனக்கு தெரியும். 2018 அந்த செல்லரை தெரியும். பட் அப்போலேருந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கி தான் எனக்கு வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஃபைன். ஸோ இதான் கைஸ் பிஸ்டல். அண்ட் இந்த பிஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் கைஸ், இது வந்து ஒரு ரியல் ஃபயர் ஆர்ம்லாம் கிடையாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி கேஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டாய் பிஸ்டல் தான். ஓகே, ஃபுல்லி மேட் ஆஃப் பிளாஸ்டிக், அதாவது பார்த்தீங்கன்னா பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை கிரேட் பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்டல் தான் இது. ஓகே, பார்த்தோன்னே இது ரியல் பிஸ்டல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதுக்கு லைசன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து 6 mm பிபிஸில் ஃபயர் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைசன்ஸ்லாம் எதுவும் தேவை கிடையாது. பட் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், இது ஆல்ரெடி எங்கேயாவது போட்டிருப்பாங்க, நான் போட்டுடலன்னா நானே சொல்கிறேன். அதாவது இந்த பொருள், அதாவது இந்த கன்னை வந்து தயவுசெய்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கோ எந்த ஒரு அனிமல் மேலேயும் ஃபயர் பண்ணாதீங்க. அதாவது எனி லிவிங் மேலே, லிவிங் பீயிங் மேலே வந்து இந்த கன்னை ஃபயர் பண்ணக்கூடாது. முதல் டிஸ்க்ளைமர். ரெண்டாவது, ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். ட்ரீட் இட் ஆஸ் அ ரியல் ஃபயராம். இது வந்து டாய் பிஸ்டலாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து ஹெவி கன் அண்ட் வந்து ஃபயர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரீட் இட் ஆஸ் அ ரியல் ஃபயராம், இல்லைனா உங்களுக்கே அது இன்ஜுரி கொடுக்க வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுங்கள். மூணாவது, நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் வெல் இதெல்லாம் அலவுடு தான், இது லீகல் தான். லீகல் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வந்து இல்லீகலும் கிடையாது. ஸோ இந்த கன்னை நீங்கள் வாங்கலாம், பட் இட் இஸ் இல்லீகல் ஒன்லி வென் யூ கேரி இட் அவுட் ஆஃப் யர் ஹோம். உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே அந்த கன்னை கொண்டு போனால் தான் இது இல்லீகல். உங்கள் வீட்டு எதுக்குன்னு கேட்டால் சரி எப்படிடா நீ வாங்கின அதுவும் வீட்டுக்குள்ளேயே தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சீல்டு கேரி, அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத அளவுக்கு பேக் உள்ளே வச்சு நீங்கள் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நீங்கள் சும்மா நம்ம படங்கள்லாம் காட்டுவாங்களே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பெல்ட்டில் இந்த என்ன சொல்கிறது ஹோல்ஸ்டர்லாம் கேரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா போலீஸு உங்களை அலையக்காக பிடிச்சி மலையக்காக உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அப்படிலாம் கேரி பண்ணாதீங்க. அந்த சர்டன் பிளேசஸ்
where you should not carry this gun at any cost, even concealed கூட கேரி பண்ணக்கூடாது. எந்த மாதிரி இடங்கள்லாம் பேங்க்ஸு, ஏர்போர்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸு, மால்ஸு, இந்த மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி கேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு இதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு ரிப்ளிகா ஆக்ஸ் அசல் ரியல் பிஸ்டல் மாதிரியே இருக்கும், பார்த்து சந்தேகம் வந்து உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் முட்டாள்தனமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு எவனையா காட்டி மிரட்டி பணம் வாங்குறது, அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இது வந்து ஒரு டாய் பிஸ்டல் தான், டாயை கன்சிடர் பண்ணுங்கள். இது எடுத்துகிட்டு போயிட்டு தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்களே உங்களை பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ மேக் ஷூர் ஆஃப் தட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். இதை விட இதோட நான் வந்து இந்த அன்பாக்சிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா வந்த ப்ராடக்ட். என் கூட வந்தது இது கிடையாது, இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்வர் நான் வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் ஆஸ் ஆஃப் பிஸ்டல் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் மெட்டல், ஓகேங்களா. இது வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கிட்டேன். என்னோட கனவு கிணவு நான் சொல்லுவேன் அப்படின்னா, கனவு என்னென்னா இது வந்து ஒரு ப்ளோ பேக் பிஸ்டல். நம்மளோட ரியல் பிஸ்டலில் ப்ளோ பேக் ஆகும்ல, ஸ்லைட். நான் ஸ்லைட் எப்படின்னு சொல்கிறேன், இது இதுதான் பிஸ்டல் அப்படின்னா இதுதான் ஸ்லைட். இந்த ஸ்லைடு வந்து ப்ளோ பேக்காக ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்லைடு, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்ரி டைம் காக் பண்ண தேவையில்ல. இப்போ என்கிட்ட இருக்கிறது இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பிஸ்டல். இதோட ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்லைட் ஆகும் அப்படின்னா, இதுதான் ஸ்லைட் ஆகும். நீங்கள் எவ்ரி டைம் இந்த கன் வந்து லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபயர் பண்ணணும்னா. பட் இது வந்து அப்படி தேவையில்லை. இந்த கன் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி நீங்கள் காக் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதே காக்காய் ஃபயர் ஆகும். அந்த மாதிரி ஒரு கன் தான் இது, ஓகேங்களா. அதுதான் இதோட சிறப்பான ஒரு அம்சம். அதுக்கு தேவைப்படுற கேஸ், அதாவது ஃபியூல் தான் இந்த கன் பவுடர்னு சொல்லக்கூடிய இது, அப்படி இல்லைனா இது கிரீன் கேஸ், ஓகேங்களா. இதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன அது அப்படின்னு சொல்லி, மேபி இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது வந்திருக்கிற இந்த கன், ஓகேங்களா. ஸோ இந்த கன்னோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபஸ்ட்டு என்ன மேனுஃபேக்சர் சொல்லிடுறேன். மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ முரி அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ரிலையபிள் கன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு தான் டோக்கியோ முரி. எங்கள் ஆல்ரெடி ஒரு டோக்கியோ முரி கன் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுவும் டோக்கியோ முரி கன் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் டோக்கியோ முரி தான், பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதிகளாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இது வந்து சம் கியர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த கியரை நான் சரி பண்ணணும். ஸோ இதுவும் டோக்கியோ முரி பிஸ்டல் தான், பட் இதுவும் டோக்கியோ முரி பிஸ்டல் தான். டோக்கியோ முரி பிராண்ட், அதுவும் ஜிபிபி, அதாவது கேஸ் ப்ளூ பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்டல் தான். ஸோ நீங்கள் தாராளமாக டோக்கியோ முரி வாங்கலாம். அண்ட் இதோட இது டிசைனர் யார் அப்படின்னு கேட்டனா ஹெச்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெக்லர் அண்ட் காக். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால், லைக் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஸோ யூஎஸ்பி காம்பாக்ட்னு சொல்லியிருக்காங்க, யூனிவர்சல் செல்ஃப் லோடிங் பிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் அக்குரேசி அண்ட் ரீகாயில் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேஸ் ப்ளோ பேக், நான் சொன்னல இந்த கேஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம், ரெண்டுமே யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து கேஸ் ப்ளோ பேக்னு சொல்லியிருக்காங்க. கன் பவர் வந்து யூஸ் பண்ணும். என்ன கன் பவர்னா இதுதான் அந்த கன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன் பவர். இது வந்து ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் டோக்கியோ முரி. இதோட ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன் ஷார்ட்டாக. ஸோ இது வந்து டோக்கியோ முரி கன் சீரீஸ்க்கு உருவாக்குற ஒரு கன். இதோட உள்ள கண்டாமினேஷன், சாரி இது என்ன வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்எஃப்சி 134A அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேஷன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏசிஸ்க்கு, ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இதிலே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆயில் அப்படிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. தனியாக உங்களுக்கு ஹெச்எஃப்சி 134A கேஸ் கிடைக்கும், அதாவது R134A கேஸ் வந்து கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அந்த கேஸ் மட்டும்தான் இருக்கும், சிலிக்கான் ஆயில் வந்து இருக்காது. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலிக்கான் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக ஒரு சிலிக்கான் ஆயில் வாங்க தேவையில்லை. இதோட ப்ரைஸிங்களோன்னு சொல்கிறேன். இது வந்து கிரீன் கேஸ், இது வந்து காமனாக இப்போ இந்த கன்ஸ்க்கெலாம் வந்து இந்த கிரீன் கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த வீடியோ இப்போ போய் பார்த்துட்டு. இது வந்து பஃப் டினோட ஒரு கிரீன் கேஸ் தான். இதுவும் கிட்டத்தட்ட சிம்லர் அப்படின்னு சொல்லலாம், பட் சேம் கிடையாது. இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த 134A அந்த கேஸு, இது யூஸ் பண்ணுறது ப்ரோபேன் கேஸ், ஓகேங்களா. ஸோ அது வேறு, இது வேறு.
ஸோ இதெல்லாம் இப்போ அப்புறம் சொல்கிறேன் கைஸ் ஓகேங்களா, இதை நான் தனியாக வச்சுறேன் முதலே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ யா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அண்ட் இட் இஸ் மேட் பை டோக்கியமுரி அண்ட் மேட் இன் ஜப்பான். ஜப்பானில் மேஸ் பண்ணுற கன்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் ஜப்பானில் வந்துருக்கு. அண்ட் இட்ஸ் ஹாப் அப் சீரீஸ். ஹாப் அப்னா எனக்கு இன்னும் தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹோப் ஹாப் அப் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்லையும் ஹாப் அப் இருந்தது, பட் எனக்கு அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியல. அண்ட் மேபி அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரீசைக்கிள் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கிளியராக தெரியல, நானும் அதுக்கு தேவையில்லை, கன் ஃபயர் பண்ணால் போதும் நான் விட்டுட்டேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி காம்பேக்ட் டோக்கியமுரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க, டோக்கியமுரி மேட் பை ஜாப்பான் நம்பர் 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஸ்லாம் ஒரு நம்பர் மேக் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வார்னிங் ஃபுல்லும் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, ஆஸ் ஆஃப் கன் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அண்ட் ASGK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியல் நம்பர்லாம் கனில் மென்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஷூரா தெரியல. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒன்றும் கிடையாது. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங். பாக்ஸிங் ரொம்பவே நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஸோ வாங்க லெட்ஸ் கெட் இன் டு தி பிஸ்டல். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, வா உள்ளே சூப்பராகவே இருக்குது கைஸ் நிஜமாவே. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதோட ஒட்டி வரும், இது பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி ஒட்டி வரும். அண்ட் இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூஆர் ஃபஸ்ட் டைம் யூசர் ஃபார் ஆஸ் ஆஃப், நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், 5 வருஷமாக வச்சுருக்கேன் ஆஸ் ஆஃப் கன்ஸ்லாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மேனுவல்லாம் படிச்சுட்டேன், இது கிட்டத்தட்ட சிமிலர் மேனுவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா தயவுசெய்து இந்த மேனுவல் படிச்சுட்டு வாங்க, இதில் சேஃப்டி அண்ட் எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த கன பற்றி ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதுனால எனக்கு இது தேவைப்படலை, பட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தயவுசெய்து போய் இதை படிச்சுட்டு வாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப், கோ அண்ட் ரீட் ஹவு டு டூ இஸ். இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ எஸ், இதான் பார்த்தீங்கன்னா இது கூட வர விஷயங்கள். ஸோ மெயின் கன் நம்மளுக்கு இருக்குது, அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒட்டிருக்காங்களா இல்லை ஒட்டலை. ஸோ கன் தனியாக இருக்குது, நான் அப்புறம் கடைசியில் வரேன். ஸோ இது கூட என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்டல் வருது, வி ஹேவ் திஸ் ரெயிலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னு கீழே மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த ரெயிலிங் இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் லைட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எனி அசசரிஸ் லைக் ஃப்ளாஷ் லைட்டு லேசர் அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ரெயிலிங் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்சின் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேக்சின் தனியாக வரேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேக்சின், வாவ் ஹெவியாக இருக்குது. இது வந்து ஃபுல் மெட்டல் கைஸ் மேக்சின், ஸோ செம்ம ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் உள்ள பிபிஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது கீழே அட்டாச் பண்ணக்கூடிய இந்த ஒரு பார்ட், இந்த பார்ட் வந்து பிளெயின் பார்ட். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது, இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளெயின் பார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக எக்ஸ்ட்ராவாக. அதுவும் இல்லாமல் இதுக்கு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன், வி ஹாவ் எ செட் ஆஃப் பிபிஸ், மோஸ்ட்லி செட் ஆஃப் பிபிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது எதோ கொடுத்துருக்காங்க, மேபி ஹாப் அப் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து இது என்ன தெரியல, ஐ திங்க் இட்ஸ் ஹாப் அப், ஐ கெஸ் ஹாப் அப்போட ஒரு பார்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே, இது வந்து ஸ்பீட் லோடர், லைக் இது வந்து மேக்சினுக்கு நீங்கள் லோட் பண்ணக்கூடிய அந்த விஷயம். எஸ் மேக்சினை ஈஸியாக நீங்கள் லோட் பண்ணணும், ஏன்னா புல் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலன் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆலன் கீ எதுக்குன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆலன் கீ அந்த ரெயிலிங்ஸை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள பிபிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். யா இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக, நீங்கள் லாங் ரனில் நீங்கள் கன்னை யூஸ் பண்ணலன்னா பேரலில் ஃபிட் பண்ணுறதுக்கான இது சேஃப்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது, உள்ள பிபிஸ் இருக்குது, பிபிஸ் உள்ளே இருக்குது. யா ஸோ சேம் இதே பிபிஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பிபிஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் கூட வருகிறது ஓகேங்களா. ஸோ இதை நம்ம தனியாக வச்சிடலாம், இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஆலன் கீ அப்புறம் யூஸ் பண்ணலாம், ஸோ அதே இருக்கட்டும், இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும். அண்ட் மேக்சின் இருக்குது, இந்த மேக்சின் நான் சொல்கிறேன். ஸோ இதை தனியாக வச்சிடலாம் இங்கே. அண்ட் அது இல்லாமல் வி ஹாவ் திஸ் ரெயிலிங். அண்ட் நவ் கம்மிங் டு தி கன், வேறு எதுவும் இருக்கா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கூட வந்து க்ளீனிங் ராட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கன் இதாங்க இருக்குது, இது இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நம்மளோட நீடில் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கிளாத்தையோ இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸோ கால்ட் வேஸ்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதாவது நாப்கின் அந்த மாதிரி ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணி உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேரல் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ளீனிங் ராட் கொடுத்துருக்காங்க ஓகேலா. ஸோ அதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கூட வர விஷயங்கள், இதை தனியாக வச்சிடலாம். நவ் coming to the actual pistol. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிஸ்டல். வாவ் ஹோல்ட் பண்ணுறதுக்கே செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இது எப்படி வெளியே எடுக்கிறது, ஐ திங்க் இதை கட் பண்ணி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். யா ஸோ வெளியே எடுத்தாச்சு, இதை இதில் வச்சிடலாம். ஹாப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், இதில் ஹாப் அப் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ அதை வச்சிடலாம் தனியாக.
ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கன். வாவ், ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன் கன் வந்து கண்டிஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கன். ஓகே, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, ஸோ மேக்சின் உள்ளே போட்டு பார்ப்போம். யா, ஸோ லாக் ஆகுது. இப்போ மேக்சின் போட்டால் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்சின்லாம் லாக் ஆகாது. ஓகே ஓகே, அண்ட் இது வந்து மேக்சின் ரிலீஸ். யா, ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ கன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து க்ரீன் கேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்டல் தான். ஓகேங்களா, அண்ட் இது வந்து என்ன மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட குவாலிட்டி என்ன அது அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன வந்து மார்க்கிங்ஸில் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாம் என்ன ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க மேக் பண்ணுறதுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஓகேல, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பண்ணுறேன், எப்படி ஃபயர் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ், இதான் கன். இந்த மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலைக்காலும் புரியல. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, காம்பேக்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து வெயிட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன், இதை விட வெயிட் கம்மி தான். இது வந்து இதோட வெயிட் கொஞ்சம் கூட தான், பட் இதை விட இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டலபிள் வெயிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட டிசைன் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், என்னென்ன மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வந்து பிளாக் கலர் கைஸ், இதில் வந்து எதுவுமே வந்து வேறு கலர்லாம் கொடுக்கல, ஒன்லி இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்குது, கிரேயிஷ் கலர். அது வந்து உங்களுக்கு அந்த இதில் தெரியல, அதாவது பிக்சரில் தெரியல, பட் இங்கே ரியாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக. ஓகேங்களா, இதை நான் உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணிடுறேன். ஓகே, சேஃப்டியை போட்டுடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க்கிங்ஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். மார்க்கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ யூஎஸ்பி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்கேன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, எம்பெட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஹெச்கே யூஎஸ்பி காம்பேக்ட்னு சொல்லிட்டு 9mm 19 நம்ம ரியல் பிஸ்டலில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போமா. அந்த சீரியல் நம்பர் இருக்கிறதுக்கு யா இதோ இருக்குது. ஸோ அந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆகுமா, இல்லை மேட்ச் ஆகலை, இது வேறு எதுவும் சீரியல் நம்பர். ஸோ அந்த சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மான் கொம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அழகாக சூப்பர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்ன நம்மளால கெஸ் பண்ண முடியலன்னு தெரியல, உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக கிரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, புல் பண்ணுறதுக்கு கிரிப்பிங்ஸ். ஓகேங்களா, அண்ட் வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ஸ் இல்லை. இங்கே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ மார்க்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னால் ஷுவராக கெஸ் பண்ண முடியல. என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க, குட்டி உண்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அண்ட் கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த பக்கம் கொடுத்துருக்கிறதே தான், அதே நம்பர் சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வார்னிங் ரெஃபர் டு ஓனர்ஸ் மேனுவல், இந்த மேனுவல் தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட் காட்டினால, அந்த மேனுவல் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், வார்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதர் சைடில் உங்களுக்கு வந்து ஹெச்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைக் இது வந்து என்னென்னா இன்ஜெக்ஷன் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போர்ட்டில் 9mm சொல்லிட்டு அதே மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க, என் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோக்கிமுரி மேட் இன் ஜாப்பான் ASGK அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் மார்க்கிங்ஸ் இல்லை. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் மார்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்ல விஷயங்கள். ஓகேங்களா, நவ் கமிங் டு இட்ஸ் மெட்டீரியல் மேக். என்ன மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் பாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட மெட்டல் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வேணால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து மெட்டல் இல்லை, இது மெட்டல் இல்லை, இது மெட்டல், இதுவும் இது பிளாஸ்டிக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன், இல்லை மெட்டலாக கூட இருக்கலாம். ஓகே, இது மெட்டல், இதுவும் மெட்டல், மேபி மேக்னெட் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எது எது மெட்டல் எது எது பிளாஸ்டிக் சொல்லிடுறேன். இது பிளாஸ்டிக், பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் இன் த சென்ஸ் பாலிமர், இது எல்லாமே பாலிமர், இது பாலிமர், இது பாலிமர், இதுதான் ஹை குவாலிட்டி பாலிமர், அவ்வளோ சீக்கிரத்துக்கு கிடையாது. இதெல்லாம் பாலிமர். அண்ட் உள்ளே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மெட்டல் தான், ஆல்மோஸ்ட் 90% வந்து இது கன்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. பேரல் உள்ளே இருக்கட்டும், ஸ்லைடு உள்ள இது பேர் ஸ்லைடு, ஸ்லைடு உள்ளே இருக்கட்டும், ஃப்ரேம் உள்ள இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் சீரீஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா
இது மெட்டல், இது மெட்டல், நம்மளுக்கு வந்து இதை இது கொடுத்துருக்காங்களா, இது பேர் ஹேமர், அந்த ஹேமர் வந்து மெட்டல், ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மெட்டல், ஓகேங்களா, ட்ரிகர் மெட்டல், எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல், இன்க்ளூடிங் இது வந்து இதுவும் மெட்டல் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும், இதுவும் மெட்டல், லைக் அதோட வாட் யூ கால் மேக்சின் ரிலீஸ் பட்டன் இருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதிக்கு பாதி மெட்டல் நான் சொல்லுவேன், மீதி பாதி அவுட்டர் சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதாவது சாரி பிளாஸ்டிக்னே வருது பாலிமர் அப்படின்னு சொல்லுவேன். பாலிமர் பெட்டராக மெட்டல் கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ரெண்டுமே வந்து சிமிலர் குவாலிட்டி தான், பாலிமர் இன்ஃபேக்ட் இன்னும் சூப்பர் குவாலிட்டி அப்படின்றதான் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ், ஓகேலா. அண்ட் இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் இந்த கன் நான் சூஸ் பண்ணாத ரீசன் என்னென்னா இதில் எல்லாமே இருக்குது கைஸ், ஸ்லைட் கேஷ் ரிலீஸ் இருக்குது, வி ஹவ் சேஃப்டி பட்டன் இருக்குது, இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி காக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஃபுல்லும் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டி காக் ஆகும். ஸோ டி காக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேமர் இருக்குது, ஹேமர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உள்ளே இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது உள்ளே போயிடும் ஹேமர், நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளோ பேக் பண்ணும்போது தான் ஹேமர் வந்து வெளியே வரும். ஸோ ஹேமரும் இருக்குது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னா. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் ட்ரிகர், ட்ரிகர் ஆப்வியஸ்லி எல்லாம் கன்லேயும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் ஹாஸ் ஆல் தி ஃபீச்சர்ஸ் விச் யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் தி கன்ஸ் ஆக்சுவலி ஹேஸ். ஸோ ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கன்னில். அண்ட் குவாலிட்டி வைஸ் வாவ், சூப்பர் குவாலிட்டி, நிஜமாகவே வந்து ஆசம் குவாலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இட் ஃபீல்ஸ் கிவ்ஸ் அ ஃபீல்ஸ் ஆஃப் எ ரியல் பிஸ்டல் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. அண்ட் நான் கமிங் டு இட்ஸ் மேக்சின், மேக்சினும் பார்த்தீங்கன்னா செம ஹெவி கைஸ், ஆக்சுவலாக மேக்சின் தான் இருக்கிறது ஹெவி நினைக்கிறேன், சரியான ஹெவி, கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 200 grams வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த பிஸ்டலோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்சினில் வந்துடும் நினைக்கிறேன், ஃபுல் மெட்டல், ஓகேங்களா. அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க, எங்கேனா அது எங்கே இருப்பாருங்க, இதான் அந்த நாசல், இது வழியே தான் நீங்கள் கேஸை ஃபில் பண்ணணும். நான் இந்த கன் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆல்ரெடி, இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த நாசல், அதே நாசல் தான் உங்களுக்கு இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதை நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேலா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த நாசல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கேயும் மார்க்கிங் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி காம்பேக்ட் 919 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கிமுரி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் மார்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 909C காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் பிஸ்டல் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் டிசைனிங் மட்டும் இருக்குது. ரியல் பிஸ்டல் எப்படின்னா இது வந்து என்ன சொல்ல டைகனல் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி டைகனலாக லோட் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்கள் புல்லட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரியல் பிஸ்டலில், எனக்கு ஷூராக தெரியல, பட் அதுதான் எங்கள் டைகனல். இந்த பிஸ்டலையும் அதே மாதிரி தான் நீங்கள் டைகனலாக நீங்கள் பிபிஎஸ் லோட் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ கேட்டிங்கன்னா 22 bullets வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இதோட கெப்பாசிட்டி. பட் நான் ஐ அட்வைஸ் இட் டு லோட் ஓன்லி அப் டு க்ளோஸ் டு 15 bullets, அதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க, 12 to 15 வரைக்கும் லோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் குவாலிட்டி நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணாதீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேக்சின். அண்ட் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் ஐடியா இல்லை, மேபி இப்படி புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். புல் பண்ணிவிட்டு புல் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து இது இருக்கணும் ஆக்சுவலாக, ஸோ கால்ட் நெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஹவ் லோட் பண்ணுறது ஈஸி. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பிபிசே உள்ளே நீங்கள் லோட் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ரெடி டு ஃபயர், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது இந்த கன்னோட விஷயங்கள். ஸோ வாங்க இந்த கன் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் கன், மேக்சின் லோட் பண்ணிக்கணும். மேக்சின் வந்து ட்ரையாக இருந்தது, அதாவது காலியாக இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்லைடு வந்து லோட் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட் இல் கீப் ஆன் லாக்கிங் பேக், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இப்போ சேஃப்டி ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஒர்க் பண்ணாது, ஹேமர் எதுவுமே ஒர்க் பண்ணாது, ஈவன் ஸ்லைடு கூட புல் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஸ்லைடு உங்களுக்கு லாக்கில் தான் இருக்கும், ஸோ ஸ்லைடு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில ஷரத்தில், பட் அப்படி பண்ணாதீங்க, அது வந்து இட் இல் டேமேஜ் யூ கன். நீங்கள் ஐ மீன் கன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூ கன் ஃபயர் யூ கன் அப்படின்னா சேஃப்டி ஆன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் சேஃப்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீ கேன் புல் அப் தி கன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நான் மேக்சின் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இப்போ நான் லோட் பண்ணால் இட் கோ அண்ட் லாக் இட் அப், இந்த மாதிரி லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் கூட பார்த்தாவில் முதலே நீங்கள் மேக்சின் லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்சினை லோட் பண்ணோன்னா இந்த பட்டன் இப்படி கீழே புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேக்சின் வெளியே வந்துடும். லோட் யூ புல்லட்ஸ், புஷ் இட் இன், இது வந்து ஸ்லைட் கேஷ் ரிலீஸ், இது ஸ்லைட் கேஷ் ரிலீஸை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நவ் ரெடி டு ஃபயர், யூ கேன் கீப் ஆன் ஃபயரிங். இப்போதைக்கு நான் கேஸ் போடலை, ஸோ ஓ கேஸ் இருக்குது, ஓகே நான் ஓகே ஐ டென்ட் நோ, ஃபைன். ஸோ கேஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ள ஃபில் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் கேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா கேஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், பேசிக்கலாகவே கேஸ் ஃபில் பண்ணாமலே உங்களுக்கு அதை காட்டிடுறேன். அண்ட் இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா புட் இன் சேஃப்டி,
and it will not fire anything. Hammerum back la pogadu neenga enna pannalam appdi kettingna idu decocker nu solluvanga decocker neenga panninga paadi varaikum delock agum adhaadu idu it will go up to half thirupi neenga idu lock neenga vandu cock pannalam idu or feature kuduthirukanga idu yen appdi kuduthirukanga therilla konjam annoying da irukku but irundhalume it's a good feature again neenga decock pannalam panninga ungalku paadi la pogum and thirupi neenga cock pannikalam and when you fire it will go back pathina it will go back and then when you release it you can release it and you can completely decock it so this is how the gun works okay la so idan pathina idoda feature romba romba oru nalla oru feature da and pathina romba sturdy a irukku guys actually and railings kuda pathina metal ungalku kuduthirupanga pathina ungalku theriyum and it has 3 dots rear railing la pathina ungalku rendu dot kuduthirukanga front railing la pathina oru dot white color markings oda kuduthirukanga so it has very good visibility actually na maybe in the future vandu indha railings idu vandu removable railings ah so indha railings ah na remove pannalam actually and the railing sides adha side railing irukla remove pannalam remove pannittu in future பார்த்தீங்க நான் வந்து மேபி ஐல் ஆட் ஹியர் வந்து இந்த ஆப்டிக்கல் சைட்ஸ் சொல்லுவாங்க அதை ஆட் பண்ணுவேன் இங்கே வந்து ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லிக்கணும் ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கிடைக்குது அதை ஆட் பண்ணலான் இருக்கேன் இங்கே வந்து ஆப்டிக்கல் ரெட் டாட் சைட் ஆட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது இன் ஃபியூச்சர் சப்போஸ் நம்ம இந்தியாவில் அது வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுவேன் ஸோ Yes guys, so this is all about it and this also works as the tear down appdi solakudiya and the button tear down anana take down appdi solluvanga adavadhu neenga indha slide release pannanum adha slide vandu complete ah open panni neenga service pannanum appdi nachina this thing also works as a tear down lever appdi solluvanga so neenga ipdi neenga push panninga idu konja kashtam na ipo panna virumbala idha neenga vechi neenga ipdi push panninga na it will come out சேஃப்டி போட்டுறேன் இட் வில் கம் அவுட் ஆக்சுவலி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடு வெளியே வரும் யூ கேன் வியூ வாட் எவர் இஸ் இன்சைட் திஸ் ஏதாவது லாக் ஆகிடுச்சு ஜாம் ஆகிடுச்சுன்னா யூ கேன் புட் திஸ் திங் அண்ட் கிளீன் இட் அப் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் திங் ஒர்க்ஸ் ஸோ எஸ் கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட ஃபீச்சர் அண்ட் லெட் மீ டெல் யூ இந்த கன் பார்த்தீங்கன்னா எதில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் திஸ் கன் பவரை இது இந்த கன் பவர் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் மேக் ஸ்பெஷலி ஃபார் டோக்கியோமுரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டோக்கியோமுரிக்கே வந்து மேக் பண்ணிக்கிற ஒரு கன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா this will last long enna therinj pathina at least pathina it will last long to or 3-4 years varaikum pathina gun vandu odayame ungalku irukum idu vandu neenga use panninga or 2 years 1 and a half years varaikum irukum propane neenga use panninga 6 months ah varum adukapra odanjirum yen appdi kettingna propane dhaan irukkadhu highest power in the green gas pathina propane dhaan use pannudhu but silicon add pannirukkadunala pathina andalukku power vandu ungalku kedaiyadhu but on the other hand pathina ப்ரோபேன்ன்றது இஸ் ரா பவர் கேஸ் அதில் நீங்கள் சிலிக்கான் நீங்கள் லைட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் எக்ஸ்டர்னலாக அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன் வந்து உடஞ்சிரும் ஏன் அப்படிங்கிறதுனா இது வந்து தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன் பவருக்கு தான் இந்த டோக்கியோ முறையிலோட 134A கேஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்கக்கூடிய ஒரு பவர் ஓகேங்களா அண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேஸ் வந்து நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் யூஸ் பண்ணாதீங்க க்ரீன் கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனால இது வந்து இது யூஸ் பண்ணுங்கள் கன் பவர் அப்படி இது கிடைக்கல அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் க்ரீன் கேஸ் விச் இஸ் ரியலி 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 குட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்வரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சைஸ் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள் சைஸு ரியலி குட் சைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணும் நான் இதோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் நான் சொன்ன பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் லோட்ஸ் அப் டு 22 பிபிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.62 inches நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக தான் தெரியும் அண்ட் இதோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 700 grams இன்க்ளூடிங் மேக்சின் மேக்சின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 500 grams 550 grams வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் வெயிட்டு அண்ட் இதோட நாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 medium அப்படின்னு சொல்லுவாங்க 1 medium இருக்கிறது லோ நாய்ஸு 2 medium 3 medium 4 medium 5 medium என்றது மேக்ஸிமம் நாய்ஸு இதோட மீடியம் எபிலிட்டினா 3 medium அதான் இதோட நாய்ஸ் அதாவது ஃபயரிங் நாய்ஸ் இப்போ காட்டினல ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஆக்சுவலி 3 medium அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3 medium அண்ட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அண்ட் மேக் நான் சொல்லிட்டேன் இட் மேக்ஸ் மேட் ஆஃப் போத் மெட்டீரியல்ஸ் லைக் த சோ கால்ட் பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக்னே வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் ஆர் அண்ட் மெட்டல் இது ரெண்டுமே அதில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு வெரி வெரி குட் குவாலிட்டி ஃபீல்ஸ் ரியலி ரியலி ஆசம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது பட் காம்பேக்டாக இருக்கிறதுனால அந்த ஃபீல் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அங்கே இந்த கன்னில் கிடைக்குது ஓகேலா எனக்கு இந்த கன்லேயும் ஆக்சுவலாக அந்த ஃபீல் கிடச்சிது நான் இல்லை சொல்லலை அந்த அந்த மெட்டல் ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த கன்லேயும் எனக்கு கிடச்சிது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேமர் வந்து ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா வரேங்க ஹேமர் ஒர்க் பண்ணும் அண்ட் திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் திஸ் க்ரீன் கேஸ் ஓகேலா வெரி குட் குவாலிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி நல்ல குவாலிட்டி ஒரு பிஸ்டல் அண்ட் வெரி ஹாப்பி டு ஹோல்ட் அ ப்ளோ பேக் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஓகேங்களா
ஓகே இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஏன் வந்து இப்போ நீ க்ரீன் கேஸ் வாங்கியிருக்க, CO2 தானே இப்போ வந்து காமனாக இருக்குது, நிறைய பேர் CO2 தானே வாங்குறாங்க, ஏன் இது நீ வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விஷயம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே இப்போ ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு, நான் அந்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுறேன் ஏன் நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், க்ரீன் கேஸ் அப்படின்றது தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிவ் மீ சம் டைம், மேபி ஐ டூ ஒன் திங், ஐ லெட் மீ லோட் அப் சம் பிபிஸ், நான் பிபிஸ் கொஞ்சம் லோட் பண்ணிட்டு நான் ஃபயர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மேபி ஒரு பிபி உங்களுக்கு லோட் பண்ணி அவங்க ஃபயர் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டு பிபிஸ் நான் லோட் பண்ணுறேன், இதுக்கு ஜஸ்ட் 2 பிபிஸ். ஸோ இதை புல் பண்ணிக்கணும், புல் பண்ணிவிட்டு இதில் பிபிஎஸ் எப்படி ஆட் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா நவ் இட்ஸ் லோடட் அண்ட் இதை நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு சேஃப்டி ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் கெட் ரெடி டு ஃபயர். ஆல்ரெடி காக்கிங் பொசிஷனில் இருக்குது, மேபி டீ காக் பண்ணிக்கலாம். நவ் லோட் பண்ணிக்கலாம் அண்ட் நவ் ஃபயர். ஓ வாவ், சூப்பர் பவர்ஃபுல் கைஸ், மை காட், சரியான பவர்ஃபுல். எஃபிஎஸ் நான் உங்கள் சொல்ல மாட்டேன்ல, இதோட எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 300 எஃபிஎஸ். இந்த ரிவால்வர் காட்டினால அதோட எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 எஃபிஎஸ், அதுவும் கிட்டத்தட்ட 250 எஃபிஎஸ் தான் வருது. அண்ட் இந்த பிஸ்டல் பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா 180 தான், ஆல்மோஸ்ட் இது டபுள் எஃபிஎஸ் இருக்குது கைஸ். வாவ், நான் ஃபயர் பண்ணுறேன், இருங்க. ஓ மை காட், சரியான ஒரு பவர்ஃபுல் கைஸ். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, ரெண்டு புல்லட்ஸ் ஃபயர் பண்ணிட்டேன், இப்போது ஸ்லைட் ரிலீஸ் பண்ணிடலாம். வாவ், செம பவர்ஃபுல்லான கன் தான் நிஜமாவே. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஃபயர்ஸ், ரியலி ஃபயர்ஸ். ஓகே, இட் கேன் கீப் ஆன் கண்டினியூஸ்லி ஃபயரிங் ஆக்சுவலி த புல்லட்ஸ் வென் இஃப் யூ ஃபில் இட் கம்ப்ளீட்லி. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபயரிங் வீடியோ. நான் இதோட டார்கெட் வீடியோ, டார்கெட் ஃபயரிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் சேர்த்து மேபி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மேபி இதோட எண்டில் வீடியோவில் ஆட் பண்ணலாம் மேபி, இருந்தால் இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோஸ், வாவ், கன் நம்ம சொன்னது எல்லாமே ப்ரோஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இந்த காம்பேக்ட் டிசைனு, ஃபீலு, அந்த குவாலிட்டி சீக்கிரத்து குறையாது இந்த கன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஃபுல்லாக பாலிமரில் மேட் பண்ணிக்கிறதுனால அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸ்லைட் கேஷுவலிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கன் எடுத்துகிட்டீங்க, சில கனில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் கேஷுவலிஸ் இருக்கும், சேஃப்டி இருக்கும், ஆனால் டீகாக்கர் இருக்காது, ஹேமர் இருக்கும். சில கனில் பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்காது, கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஹேமரே இருக்காது. ஓகேங்களா? சேஃப்டி இருக்கும், ஆனால் இங்கே இருக்கும், இங்கே கொடுத்துருப்பாங்க சேஃப்டி. அது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் கேஷுவலிஸ் இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்காது. இதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸ்லைட் கேஷுவலிஸ் இருக்குது, சேஃப்டி இருக்குது, டீகாக்கர் இருக்குது, நீங்கள் டீகாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், யூ கேன் புஷ் இட் டவுன், யூ கேன் டீகாக்கட். ஹேமர் இருக்குது உங்களுக்கு, ஹேமர், ஒர்க்கிங் ஹேமர் இருக்குது. அப்புறம் இது மாதிரி ப்ளோ பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஹேமர் வந்து ஒர்க் பண்ணும். எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுனால இட்ஸ் ரியலி ஒரு ஆசமான ஒரு பிஸ்டல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து ஓகே, இது ஐ திங்க் நார்மல் பொசிஷனில் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி தெரில, அது நான் படிக்கணும் ஆக்சுவலாக, அது வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஐ டோ நாட் நோ ஹவு டு கெட் திஸ் நார்மல், பட் யா, இட் இஸ் ஸ்டில் தேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி, பிட் குவாலிட்டியெலாம் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி, விச் இஸ் ரியலி ஃபினாமினல் எனக்கு தெரிஞ்சு. நான் இந்த இது பொறுத்த வரைக்கும், கண்ணை பொறுத்த வரைக்கும். கான்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. மேபி பாலிமர் மட்டும் கான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்ன்றது நாளடைவில் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் உடையும். அது கூட பார்த்தீங்கன்னா நான் வேறு கன் வாங்கிடுவேன் ஆப்வியஸாகவே, பட் 3-4 இயர்ஸ் கழிச்சு வந்து உடையும். எனக்கு தெரிஞ்சுன்னா இது 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதுவே 5 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது இது தெரிஞ்சு கட்டி அட்லீஸ்ட் 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கான் சொல்ல மாட்டேன், பட் கான் அப்படி ஒன்று சொல்லணும்னா அந்த ஹேமர் மட்டும் தான் நான் கான் சொல்லுவேன். கொஞ்சம் வந்து அனாயிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பட் அதுவும் நான் சொல்ல மாட்டேன். இதில் கானே கிடையவே கிடையாது. இதை நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன், இது நான் அப்புறம் ஃபிட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், எனக்கு தெரியல. ஆலன் கீ வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் உங்களுக்கு. ஏன் எதுக்கு உங்களை போட்டி காட்டிடுறேன், ஐல் ஷோ இட் யூ. ரொம்ப பெரிய வீடியோ இருக்கும் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, லூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரில எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, மேபி இதை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, I don't know.
இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி மாதிரி, உங்களுக்கு வந்து அந்த பவர்ஃபுல் வந்து கொஞ்சம் உடையாது கண்ணு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் லுக்ஸ் செம்ம லுக்காக இருக்குல்ல, சூப்பர் லுக்காக இருக்குது. இந்த இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் லேசர் அடாப்டரோ ஏதோ எது வாட் எவர் யூ ஃபீல் அதை இந்த ரெயிலிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர் நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே இல்லை நான் அது கன் ஒன் ஃபயர். ஓகேங்களா? ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் இட் இஸ் கைஸ். ஓகேங்களா? இப்போ நான் கன் யூஸ் பண்ணல அப்படின்னா, இது தூக்கி நாங்கள் வச்சுட்டேன் அப்படின்னா கன் வில் நாட் ஃபயர். ஃபயர் ஆகும் பட் சேஃப்டி. ஸோ அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிஸ்டல், அபவுட் தி ஹெச்கே டோக்கிமுரியோட ஹெக்லர் காக்கோட யூஎஸ்பி காம்பேக்ட் பிஸ்டல். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் கொடுங்க, ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்தால் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மேபி இஃப் யூ வாண்ட். ஓகேங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோஸ் இஃப் யூ வாண்ட். நான் இன்னும் ஐ திங்க் நெக்ஸ்ட் நான் சிஓட்டு கன்ஸ்லாம் வாங்கலான்ட்ருக்கேன். சிஓட்டு கன்ஸ்லாம் இல்லை, சிஓட்டு கன் ஒரே ஒரு கன் தான் வாங்கலான்ட்ருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வாங்க போகிறது கிடையாது. ஏன் ஐ வாண்ட் ஜஸ்ட் ஹாவ் ஒன் ஆஃப் திஸ் மாடல்ஸ், அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த செல்லர் ஹூ செல் சோல் மீ திஸ். ஐம் சாரி அந்த செல்லரை டீட்டெயில் இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ண முடியாது, நான் அப்புறம் ஃபியூச்சரில் ரிவீல் பண்ணுறேன் இன் இஃப் இன் கேஸ் வாண்டட். So yes, this is all about this guys, and again I'm telling you, responsible ah use pannunga, romba careful ah use pannunga. Gunna fire panumbodhu idu ipdi vechi fire pannunga, daiva seidhu ipdi indha edathula vechittu fire la pannadinga. Nari pe enna pannuvanga, adhu ipdi vechi fire pannuvanga, ipdi la pannadinga. Idu blow back panumbodhu unga kaiya vetti utrom, appo kai damage aagum. So adhala romba careful ah use pannunga. Gunna vandu use pannada podu, adha gun fire pannada podu, daiva seidhu gunna ipdi handle pannu, ipdi hold pannunga. Trigger pagam kondu pogadinga. அப்படியே ட்ரிகர் பக்கம் கொண்டு போனால் கூட சேஃப்டியாக இருக்கணும். எப்படின்னா இந்த சேஃப்டி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சில கன்ஸில் சேஃப்டி இல்லை நானும் பார்த்தேன். ஸோ அப்படி இல்லாத போது தயவுசெய்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து டு நாட் புட் ஃபிங்கர் ஆன் தி ட்ரிகர் வென் யூ ஆர் நாட் ஃபயரிங் தி கன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்திக்ஸ், கன் எத்திக்ஸ். அண்ட் புட் தி கன் ஆன் தி ஆன் தி சேஃப்டி வென் எவர் இட் இஸ் நாட் இன் யூஸ். வென் யூ ஆர் சேவிங் இட் ஆல்சோ, லைக் வென் யூ ஆர் ஸ்டோரிங் இட் ஆல்சோ, மேக் ஷூர் யூ ஸ்டோர் இட் வெரி வெரி கேர்ஃபுல்லி அண்ட் சேஃப்லி. ஓகேலா? அண்ட் பெரும்பாலும் சமயத்தில் என்ன பண்ணணும்னா, லாங் டைம் ஸ்டோர் பண்ணும்போது தயவுசெய்து மேக்சினை ரிலீவ் பண்ணிவிட்டு லைக் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ தட் கேஸ் வந்து இதில் தான் இருக்கும், இது மட்டும் தான் இப்போ கேஸ் வந்து இருக்கும். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள கன் உள்ள போய் டேமேஜ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஷார்ட் டைம் இருக்கும்போது நீங்கள் மேக்சினை உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதோட ப்ரைசிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெஸ்டோட ப்ரைசிங் நான் வாங்கியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்ன சொல்கிறது, எனக்கு தேவை அப்படின்றது தான் வாங்கிட்டேன், வேறு வழி இல்லாமல். ஏன்னா இந்த மாதிரி கன்ஸ் திருப்பியும் கிடையவே கிடைக்காது. இதோட ப்ரைசிங் எவ்வளோ கேட்டிங்கன்னா 22,500 இன்க்ளூடிங் ஷிப்பிங் அண்ட் எவ்ரி திங் நான் வாங்கிக்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா 23,000 வச்சுக்கோங்களேன் இதோட ப்ரைசிங். அண்ட் இதோட ப்ரைசிங் எவ்வளோ கேட்டிங்கன்னா 3,000, அதாவது 2,500 ருபீஸ் இந்த இதோட ப்ரைசிங். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் வந்திருக்கு. இது வந்து இது கூட வந்து ஃப்ரீ. ஆக்சுவலி இது நீங்கள் தனியாக வாங்கினா வந்து நீ ஹேட் டு ஸ்பெண்ட் 500 ருபீஸ். இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் எனக்கு ஆக்சுவல் ஃப்ரீயாக தான் வந்தது. இது நான் ஆக்சுவல் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 ருபீஸ்க்கு இது கிடைக்கும். பட் எனக்கு வந்து இது ரெண்டுமே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 3,000 ருபீஸ் ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் நான் சொல்லிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரைசிங். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிஸ்டல் கைஸ். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை சந்திக்கிறேன். மேபி அடுத்த வீடியோவில் நான் கம்பேரிசன் பிட்வீன் ஏர் சாஃப்ட் அண்ட் ஏர் கன்ஸை பற்றி சொல்கிறேன். ஆர் மேபி பிட்வீன் தீஸ் கேஸஸ் பற்றி சொல்கிறேன். எது பெட்டர், ஏன் நான் வந்து க்ரீன் கேஸ் வாங்கினேன், CO2 கம்பேர் பண்ணும்போது ஏன் ஒன்று நான் க்ரீன் கேஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன், எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்டில் திஸ், ராஜீவ் சைனிங் ஆஃப். டேக் கேர். அண்ட் எஸ், ஒரு முக்கியமான விஷயம், சேஃப் ப்ளே, சேஃபாக இதுங்க வந்து ஃபயர் பண்ணுங்கள், சேஃபாக இது வந்து விளாடுங்க. திஸ் இஸ் நாட் எ டாய், ப்ளீஸ் கன்சிடர் திஸ் அஸ் இட் இஸ் ரியல் ஃபயர் ஆர்ம். கன்சிடர் பண்ணுறது தான் சொல்கிறேன் வழி, இது ரியல் ஃபயர் ஆர்ம்லாம் கிடையாது. ஸோ மேக் ஷுர் யூ பி சேஃப், போத் கோவிட் ஆஸ் வெல் அஸ் திஸ் பிஸ்டல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டேக் கேர் அண்ட் பாய் கைஸ். வெல்கம் பேக் டு அனதர் ஃபயரிங் வீடியோ, கன் ஃபயரிங் வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் அந்த கன் உங்களுக்கு காட்டியிருப்பேன். யா, திஸ் இஸ் கான் பி அண்ட் டோக்கியோமிரியோட ஹெச்கே யூஎஸ்பி காம்பேக்ட் 9mm x 19. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருப்பேன், உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இதோட கன் ஃபயரிங் வீடியோ தான் காட்ட போகிறேன். திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஆன் க்ரீன் கேஸ், க்ரீன் கேஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். க்ரீன் கேஸ்னு சொல்ல முடியாது, க்ரீன் கேஸும் யூஸ் பண்ணலாம், ப்ரோபேனும் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கன் பவர் இது பார்த்தீங்கன்னா டோக்கியோமிரியோவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற HFC-யோட 134A கேஸு. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே, இது யூஸ் பண்ணி தான் இது ஃபயர் ஆகும். அண்ட் என்ன ஃபயர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிபிஸ்னா, இட்ஸ் அ பிளாஸ்டிக் பிபிஸ் ஃபயர் பண்ணும். இட்ஸ் அன் ஆஸ் ஆஃப் கன். ஓகேங்களா? பட் இட்ஸ் அ ப்ளோ பேக் ஆஸ் ஆஃப் கன், வேர் ஆக்சுவலி தி ப்ளோ பேக் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கன்னு. ஓகே, லாக் ஆகிடுச்சுன்னா ஓகே, நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபயர். ஆக்சுவலி நான் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஃபயர் ஆகும்.
ஓகே நான் ரிலீஸ் இட் பி காக்கெட் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ளோ பேக் பிஸ்டல் இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ வாங்க லெட்ஸ் கோ ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆன் வச்சுக்கோங்க தென் ரிமூவ் தி மேக்ஸின் ஓகே இதான் மேக்ஸின் லீவர் பண்ணி மேக்ஸின் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ பிபிஸ் உள்ளே இல்லை ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா பிபிஸ் போகிறதுக்கு முன்னாடியும் சரி பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் ஸோ அதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிபி போகிற இடம் ஸோ எப்படி பிபிஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா ஒரு கப்பல் ஆஃப் பிபிஸ் எடுத்துக்கோங்க இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 பிபிஸ் வரைக்கும் நீங்கள் தான் லோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பட் அவ்வளோ நீங்கள் எப்பவுமே லோட் பண்ணாதீங்க அட் மேக்ஸ் பாசிபிள் ஒரு 15 பிபி 16 பிபிஸ் லோட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் 22 பிபிஸ் லோட் பண்ணிங்கன்னா லோட் பண்ண என்ன ஆகுனா நாலு அடைவில் இந்த ஸ்ப்ரிங்கோட அந்த டென்ஷன் போயிடும் ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து கெட்டு போயிடும் அந்த கன் இஸ் வேஸ்ட் நீங்கள் புது மேக்ஸின் தான் வாங்க வேண்டியது இல்லை ஸ்ப்ரிங் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் ரீப்ளேஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ மேக் ஷூர் யூ அவாய்ட் இட் ஸோ ஒரு 15 பிபி 16 பிபிஸ் போடுங்க போதும் ஸோ புல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சுருங்க டாப்லேருந்து ஆட் பண்ணணும் ஓகே கொஞ்சம் வந்து அனாயிங்காக தான் இருக்கும் ஆட் பண்ணுறது பிபிஸ் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஓகே மேக் ஷூர் தட் ஓகே இது இந்த ஸ்பீட் லோட்ரு தான் உங்களுக்கு ஈஸி டு லோட் பட் என்கிட்ட ஸ்பீட் லோட்ரு இல்லை நிறைய பிபிஸ் எழுது கீழே ஓகே திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் ஏ ரியல் பிஸ்டல் ரியல் பிஸ்டல் எப்படி ஒர்க் பண்ணும் அதே மாதிரி தான் இது ஒர்க்கிங்கும் இருக்கும் அண்ட் பிபிஸ் லோட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிபிஸ் வந்து டயகனலாக லோட் ஆகிட்டே வரும் ஐல் ஷோ இன் எண்ட் ஓகே நான் காட்டுறேன் லோட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் கைஸ் டயகனலாக ஒரு ஒன்றுக்கு டயகனலாக லோட் ஆகும் ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 நான் லோட் பண்ணியிருக்கேன் என் தெரிஞ்ச வரைக்கும் ஸோ லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் என்ன பண்ணணும்னா இப்படி இன்வெர்ட் பண்ணிக்கோங்க இன்வெர்ட் பண்ண ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஷோ யூ 2 செகண்ட்ஸ் ஃபில் ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க கேஸ் எடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா குளிக்கிக்கோங்க ஆக்சுவலாக இப்படி நல்லா குளிக்கிக்கோங்க யூஸ் பண்ணுறது பாடி கரெக்டாக நாசர் மேலே இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் அதுதான் போதும் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் அந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒன் தட் இஸ் டன் டேக் தி பிஸ்டல் ஓகே புட் தி மேக்ஸின் இன் சேஃப்டி இஸ் ஆஃப் அண்ட் ஃபயர் ஸோ வாங்க உங்களுக்கு ஃபயரிங் பண்ணி காட்டுறேன் ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஃபயர் ஓகே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபயரிங் பண்ணாதீங்க மேக் ஷுர் யூ ஃபயர் அட் எவ்ரி இன்டர்வல் இப்போ நான் பண்ணல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபயரிங் பண்ணாதீங்க ஒரு எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஒன் ஃபயர் பண்ணுங்கள் ஸோ தட் யூல் கெட் அ குட் எஃபிஎஸ் அண்ட் ஆல்சோ தர் இஸ் குட் சான்சஸ் தட் யுவர் கன் வில் சர்வைவ் ஃபார் லாங் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து இந்த ப்ளோ பேக் டைப் இருக்குல்ல இந்த ஸ்லைட் இது வந்து கெட்டு போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளோ பேக் வந்து இந்த ஸ்லைட் வந்து கெடக்கூடாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் ஃபயர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதோட எஃபிஎஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்வல் விட்டு ஃபயர் பண்ணிங்கன்னா ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ்ட் ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃபயரிங் நாட் வெரி அக்யூரேட் பட் ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஸோ ஆல் புல்லட்ஸ் ஆஃப் ஃபயர்ட் ஸோ இது கம் டு திஸ் பொசிஷன் நான் இந்த பொசிஷன் வச்சுருந்தான் எல்லா புல்லட்ஸும் ஃபயர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் இதிலே திருப்பி லீட் அவுட் பண்ணலாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ ஒன் தட் இஸ் தான் திருப்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸினை வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு தென் லோட்ஸ் அண்ட் பிபிஸ் நான் உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு 4-5 பிபிஸ் லோட் பண்ணுறேன் ஓகே புல் பண்ணிக்கோங்க புல் பண்ணிவிட்டு பிபிஸை லோட் பண்ணுங்கள் இது கீழே விட்டுட்டே இருக்கேன் ஓகே லோட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் ரெடி டு ஃபயர் ஒன்ஸ் யூ டன் மேக்ஸின் உள்ளே போட்டுருங்க போட்டு இந்த ஸ்லைடை ரிலீஸ் பண்ணிவிடுங்க நவ் ரெடி டு ஃபயர் அண்ட் த புல்லட் இஸ் த கன் இஸ் எம்டி ஸோ ஒன்ஸ் யூ டன் அதை இதுக்கு நீ பிபிஸ் லோட் பண்ண நீங்கள் இஷ்டம் இல்லைன்னா ஸ்லைடை ரிலீஸ் பண்ணிவிடுங்க காக்கை வந்து டீ காக் பண்ணிவிடுங்க இது வந்து இப்படி வந்துடும் தென் சேஃப்டி ஆன் பண்ணிவிட்டு கீப் த கன் சேஃப்
So safety on பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, அண்ட் மேக் ஷுர் இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக நீங்கள் எப்பவுமே ஸ்டோர் பண்ணும்போது மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணி தனியாக வைங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சேஃப்டி எனக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லே வைங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ஆக்சுவலி ஒர்க் ஆன் தி சேஃபர் சைட். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஎஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 எஃபிஎஸ் வென் யூ ஃபைட் வித் திஸ் கன். அதை பார்த்தீங்கன்னா உங்களோட நம்மளோட க்ரீன் கேஸ் இருக்குல்ல, நான் சொல்கிறது HFC-134A அந்த கூலண்ட், அது பேர் டஸ்டர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க சில கண்ட்ரீஸில். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 300-310 எஃபிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க க்ரீன் கேஸ்னால் அதோட கொஞ்சம் கூட கிடைக்கும். ப்ரோபேன் இந்த கன்னில் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணலாம், நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனைன்றாங்க. பட் ப்ரோபேன் கேஸ் இல்லை போடாதீங்க. இதையும் போடலாம், ப்ரோபேன் வித் சிலிக்கான் ஆயில் போடலாம். அது நீங்கள் பண்ணால் யூ நீட் ஹேவ் அன் அடாப்டர் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. கோ வித் தி HFC-134A. அந்த டோக்கி முறிகிறது உங்களுக்கு கிடைக்கலன்னா தனியாகவே உங்களுக்கு HFC-134A உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு யூ கேன் பை சிலிக்கான் ஆயில் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் அடிங் இட். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ யா, திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபயரிங் வீடியோ ஆஃப் யூஎஸ்பி காம்பேக்ட் டோக்கி முறி HK. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஐ கெட் பேக் நெதர் ரிவ்யூ சூன். அது அன்டில் தென் ஃபயர் சேஃப்லி அண்ட் மோக்ஸ் மேக் ஷுர் திஸ் கன் இஸ் ஸ்டோர்ட் சேஃப்லி. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் ஃபயர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆக்சுவலி லக்கிலி ரியல் ஃபயர் ஆம். ஸோ டிஸ்க்ளைமர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டிஸ்க்ளைமர் பேஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ரிவ்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஹாப்பி ஃபயரிங்.